நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் திருவாசகம் புத்தகங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு, பாடல்கள் மட்டும் உள்ள புத்தகங்கள் எது, பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கங்கள் உள்ள புத்தகங்கள் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை முழுமையாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பொதுவாக எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இந்த புத்தகங்களில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம், இந்த வீடியோலையும் அப்பப்போ வந்துட்டு போவோம். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் சரிங்களா, டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. வாட்ஸ்அப் மூலமாக இந்த புத்தகம் வேணும், இப்போ நான் வந்து ஒரு 5 திருவாச புத்தகங்கள் காமிக்கிறேன். ஸோ அந்த புத்தகங்களில் எந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெளிவாக குறிப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த புத்தகங்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதற்கான முழுமையான ப்ரொசீஜர் என்ன, எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். பணம் கட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்தியா போஸ்டில் அனுப்பணுமா, ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பணுமா அப்படிங்கிற விவரங்களையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களும் அதற்கான விளக்கங்களும், ஸோ அதன் மூலமும் உரையும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புத்தகம் வந்து நம்மகிட்ட 2 புத்தகங்கள் இருக்கு சரிங்களா. ஸோ ஒன்று வந்து உரையாசிரியர் வந்து வாத்தா ராமசுப்ரமணியம் அவர்கள், இன்னொன்று வந்து தமிழ் பிரியன் அவர்கள். ஸோ இந்த 2 பேர் எழுதின ஒவ்வொரு திருவாசகத்துக்கான மூலமும் உரையும் சரிங்களா, விளக்கங்களோடு இருக்கக்கூடிய பாடல்களும் இருக்கும் அதற்கான விளக்கங்களும் இருக்கும், அந்த வகையில் 2 புத்தகங்கள் இருக்கு. ஸோ இந்த புத்தகம் வந்து விலை பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா பிளஸ் கொரியர் சார்ஜ் எப்பவுமே இருக்கும். நீங்க என்னென்ன புத்தகம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம தனியாக சொல்லுவோம். ஸோ இந்த புத்தகம் ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு நான் வந்து May 2024 இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட விலை வந்து 700 ரூபா இருக்கு, இந்த புத்தகத்தோட விலை வந்து 300 ரூபா சரிங்களா. ஸோ பாடல்கள் மற்றும் விளக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 புத்தகங்களோட விலை, ஒன்னு 700, இன்னொன்று வந்து 300 ரூபா. இந்த 300 ரூபா புத்தகம் வந்து சாதா அட்டையில இருக்கும் சரிங்களா, அட்டை வந்து சாதா அட்டையில அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கெட்டி அட்டை புத்தகம், பைண்டிங் பண்ணி நீட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ பக்கங்களும் நிறைய இருக்கும், கொஞ்சம் உரை வந்து கொஞ்சம் விலாவரியா கொடுத்துருப்பாங்க. அதுபோல பாடல்கள் மட்டும் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து 3 புத்தகங்கள் உண்டு. இது வந்து அந்த பவுச் பேக்கிங் மாதிரி அட்டையில் இருக்கும், பிளாஸ்டிக் அட்டையில் சரிங்களா, அந்த மாதிரி அட்டையில் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் சின்னதாக கை களவாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன நீட்டாக ட்ராவல் பண்ணும்போது படிக்கிற அளவில் இருக்கும், ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பாடல்கள் மட்டும் இருக்கும் இந்த புத்தகம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த புத்தகம். இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா வரும். ஸோ இந்த புத்தகம் இன்னைக்கு வந்து ஆஸ் ஆன் டேட் வந்து 90 ரூபா ரேட்டில் இருக்கு. இன்னொரு 2 புத்தகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே புத்தகம் தான், உள்ளுக்குள்ள அட்டைப்படம் மட்டும் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எழுத்துக்கெல்லாம் வந்து பெரியதாக இருக்கும், பெரியவங்களுக்காக வந்து பெரிய எழுத்து திருவாசகம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஒன்று வந்து கெட்டி அட்டை, இன்னொன்று வந்து சாதா அட்டை. ஸோ அந்த மாதிரி 2 அட்டை மட்டும் வித்தியாசப்படும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பேப்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சாதா அட்டை பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து 120 ரூபா, கெட்டி அட்டையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து 150 ரூபா வேலை வரும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே புத்தகத்தோட விலை மட்டும் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும் சரிங்களா. குறைந்தபட்சம் 60 ரூபாலேருந்து 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் வரும். புத்தகங்கள் நிறைய வாங்கும்போது உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து 100 ரூபா அளவில் நிறுத்திடுவோம். இப்போது இந்த புத்தகம் வந்து நிறைய வாங்குவாங்க, இது வந்து ஒரு 25 புக்கு வேணும், 10 புக்கு வேணும், 15 புக்கு வேணும் அப்படிங்கும்போது அது ஒரு புக்கு 60 ரூபாங்கிறனால கொரியர் சார்ஜ் அப்படியெல்லாம் வராது. ஸோ மொத்தமாக 100 ரூபாய்க்கு மேலே நம்ம கொரியர் சார்ஜ் இல்லாமல் பார்த்துருப்போம் சரிங்களா. அதே போல் எல்லா புத்தகம் கொரியர் சார்ஜ் வந்து இந்த புத்தகத்துக்கு 70 ரூபா வரும், இந்த புத்தகத்துக்கு 60 ரூபா வரும், இந்த புத்தகம் வந்து 60 ரூபா, குறைந்தபட்சம் 60 ரூபா வரும் ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது. ஸோ இந்த புத்தகங்கள்லாம் வாங்கும்போது நிறைய சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜில் மிச்சமாகும். ஸோ பாடல்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து நிறைய வாங்குவாங்க, அது வந்து 10 புக்கு 20 புக்கு 50 புக்குன்னு வாங்கும்பொழுது கொரியர் சார்ஜ் நம்ம 100 ரூபாக்குள்ள மட்டும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்றபடி புத்தகங்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்ற எல்லா விவரங்களும் நம்ம வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.